ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் கார்த்திக் விஸ்வநாதன். இன்னைக்கு டே நம்பர் 6 ஆஃப் 365 டேஸ் ஆஃப் ஜாய்ஃபுல் அண்ட் ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் டிப்ஸை பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கு ஒரு ரன்னிங் செஷன் அல்லது வாக்கிங் செஷன் போறதுக்கு என்ன மாதிரியான மோட்டிவேஷன் ஹேக்ஸ்லாம் நம்ம பண்ணலாம் நம்ம டே டு டே லைஃப்பில் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஒரு வை ஃபேக்டர், நீங்கள் எதுக்காக பண்ணுறீங்கிற வை ஃபேக்டர் இருந்ததுனா கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு ட்ரைவ் வந்திருக்கும், ஒரு மைண்ட் செட் வந்திருக்கும். ஆனால் இது வந்து ஸ்பெசிஃபிக்காக ஓகே இன்னைக்கு நான் எந்திரிக்கேன், ஆனால் வந்து எனக்கு போகணும்னு டெய்லி இருந்துச்சு, பட் இன்னைக்கு செஷனுக்கு நான் எப்படி போகிறதுங்கிறத ஹேக்ஸ் பற்றி தான் பார்க்குறோம், ஓகேங்களா? ஸோ அதுக்கு வெரி ஃபர்ஸ்ட் திங், நீங்கள் முடிஞ்சிச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ப்ராக்டிக்கலி என்னோட சைட்லேருந்து உங்களுக்கான ஒரு அக்கௌண்டபிள் படி, ஒரு ரன்னிங் பார்ட்னரோ வாக்கிங் பார்ட்னரோ வந்து வச்சுக்கோங்க. ஸோ அது ஒரு குரூப்பாக இருக்கலாம், அல்லது ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம், உங்களை ரிலேட்டிவாக இருக்கலாம், ஸ்பௌஸாக இருக்கலாம், ஹஸ்பண்ட், ஒய்ஃபு, கிட்ஸு, பேரண்ட்ஸு, யாராக வேணா இருக்கலாம். அவங்கள மாதிரி வச்சுட்டிங்கன்னா ஒருவேளை நம்ம மிஸ் பண்ணால் கூட அவங்க கொஞ்சம் புஷ் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் வந்து செக் பண்ணலாம். ஸோ நம்ம செகண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு, ஸோ நீங்கள் அந்த பிளான் பண்ணிக்கோங்க. டெஃபினட்டாக வந்து யூ ஜஸ்ட் கீப் தட் பர்டிகுலர் கமிட்மெண்ட். ஸோ ஒரு 5 to 6 இந்த மார்னிங் இருக்கலாம், 6 to 7, 6 to 6:30 அல்லது ஈவினிங்காக இருக்கலாம். அதை வச்சுட்டு உங்களுடைய டேவை சுற்றி பிளான் பண்ணுங்க, அதை சுற்றி. ஸோ இட் வில் பி எ பெட்டர் ஆப்ஷன், ஓகேங்களா? ஸோ அதனால வந்து உங்களுக்கு ஒரு இது ஒரு நான் மூவபிள் கமிட்மெண்ட் மாதிரி வச்சுக்கங்க. அது செகண்ட் டிப்பாக வச்சுக்கங்க. ஸோ தேர்ட், மேபி வந்து நீங்கள் வந்து அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ், ஸோ நீங்கள் மார்னிங் பண்ணுறீங்க, மார்னிங் வாக்கிங் செஷன் போகணுன்னா முந்தின நாளே வந்துட்டு யூ கேன் ஜஸ்ட் கெட் யுவர் கிளாதிங்ஸ் ரெடி, உங்களுடைய ஆக்சரீஸு, உங்களுடைய ஃபோனு, நீங்கள் எந்த ரூட்டில் போகிறீங்க, எங்கே பண்ண போகிறீங்க, எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் பண்ண போகிறீங்க, இதெல்லாத்தையும் கொஞ்சம் பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ப்ராபபிலிட்டி ஆஃப் கோயிங் இன் டு தட் செஷன் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குங்க, ஓகேங்களா? ஸோ இந்த மூணு வச்சுக்கோங்க. ஸோ இதை வச்சுட்டிங்கன்னா டெஃபினட்டாக உங்களால் வந்து அந்த எவ்ரி சிங்கிள் டே செஷனை, அதாவது நீங்கள் என்னைக்கெல்லாம் போகிறீங்களோ அந்த செஷனை, பிளான்ட் செஷனை கண்டிப்பாக ஈஸியாக பண்ண முடியும், ரொம்ப ஜாலியாக பண்ண முடியும். எஸ்பெஷலி அக்கௌண்டபிள் படிஸ் இருந்தாங்கன்னா இன்னும் ரொம்ப ஃபேன்டாஸ்டிக்காக பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ வித் தட் ஒன் ஐ க்ளோஸ் திஸ் ஒன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வணக்கம். நாளைக்கு மறுபடியும் வேற ஒரு டிப்ஸோட சந்திப்போம். ஓகே, பை பாய்.